அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் நேற்று மாலை, வெள்ளிக்கிழமை மாலை, லெபனான் தலைநகர் பெய்ரூத்திலே நடைபெற்ற ஒரு பாரிய தாக்குதல், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதல், கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பங்கர் பஸ்டர் பாம்கள் அதிலே போடப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த தாக்குதலில் ஹெஸ்புல்லாக்களுடைய லெபனான் போராளி குழுக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார் என்று ஒரு 1 முன்னாடி இஸ்ரேலிய ராணுவம் அபிஷியலாக அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் நேற்றிலிருந்து இதுவரைக்கும் எந்தவிதமான கருத்துக்களையும் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிடாமல் இருந்த நிலையில், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு, ஆங்கில எல்லா பக்கங்களையும் போய் பார்க்க முடியும். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களை அபிஷியலாக அவர்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் ஆம், எங்களுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். நம்ம நேற்று இரவு வீடியோவில் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி அவர் சேஃபாக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். அந்த தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா, எந்த ஒரு கொலை தொடர்பான செய்திகள் வந்தாலும் அந்த செய்திகளை இருதரப்பும் அறிவிக்கும் வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். இஸ்ரேல் அதை சொல்லிக் கொண்டிருந்தது, தற்போது ஹிஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்ட என்பது முதல் விவகாரம். இரண்டாவது விவகாரம் என்னன்னா, இந்த தலைவர்களுடைய படுகொலைகளால் போராட்டங்களுக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பேச்சு எப்பொழுதும் எழும். இவருடைய மரணத்தை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு பெரும் இழப்பு மட்டுமல்ல, பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்தில் இது ஒரு மாபெரும் இழப்பு என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனாலும் ஹசன் நசுருல்லாவுக்கு முன்பதாகவும் பல தலைவர்களை ஹிஸ்புல்லாக்களும் இழந்திருக்கிறார்கள். அதே போன்று நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக ஃபுவாத் சுகூர் லெபனானிய போராளிகள் குழுக்கள் தலைவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்படி பல தலைவர்கள் இந்த யுத்தத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தலைவர்களுடைய இழப்புகளால் நாம் சோர்ந்து விடுவதற்கு ஒன்றும் கிடையாது. பாலஸ்தீன சுதந்திர போராட்டம் என்பது 1948 ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வரக்கூடிய ஒன்று. அதனுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தில் பல இழப்புகள் போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்கள் யார் என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக ஹசன் நசுருல்லா அவர்கள் செயல்பட்டு வந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. குறிப்பாக லெபனானுடைய ஆட்சி என்பதே ஒரு பொம்மை ஆட்சி, டம்மி கவர்மெண்ட் என்று சொல்லுவாங்க. என்ன கேட்டால், முழுவதுமாக ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அங்கிருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தான். அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் அவர்களுடைய நிறைய எம்பிக்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அரசியலில் ஈடுபடுவது அவர்களுடைய ஒரு பகுதி. இரண்டாவது பகுதியாக அவருடைய மிலிட்டரி விங் இருக்கிறது, ஹிஸ்புல்லாக்களுடைய போராளி குழுக்களுடைய ராணுவ பிரிவு இருக்கிறது. மூன்றாவதாக சமூக சேவை பிரிவு, நிறைய மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் என்று அத்தனையும் வழிநடத்தக்கூடியவர்கள். இந்த அத்தனைக்கும் தலைவராகத்தான் அவர் செயல்பட்டு வந்தார். இதே நேரத்தில் இவருடைய மரணம் நிகழ்ந்து விட்டது, புதியதொரு தலைவர் அறிவிக்கப்பட போகிறார், போராட்டம் தொடரப்போகிறது என்பதை தாண்டி இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய போராளி குழுக்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. அந்த பட்டியலை இன்னைக்கு நைட்டு நம்முடைய அப்டேட்ல நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு பயங்கரமான தாக்கு, தலைவர் இழந்துட்டாருங்கிறதுக்காக எல்லாம் போராட்டத்தை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டாங்க. லட்சக்கணக்கான போராளிகளை கொண்ட, லட்சக்கணக்கான ராணுவத்தை கொண்ட ஒரு ராணுவ பிரிவு அது. எனவே ஹசன் நசுருல்லாவுடைய இழப்பு என்பது இந்த யுத்தத்தில் தவிர்க்க முடியாதது, தாங்கிக் கொள்ள முடியாதது என்பதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இது அசாபத்துகும் முசீபா காலு இந்நாளில்லாகி வைநாயிலகி ராஜுவோன். ஏதாவது ஒரு முசீபத்தான கெட்ட செய்திகள் வருகிற நேரத்தில் அவர்கள் இந்நாளில்லாகி இந்நாளிலேகி ராஜுவோன் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். எனவே 10 மரணங்களை பார்த்த நமக்கு 11வது மரணமாக இது கடந்து செல்ல போகிறோம். பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்தில் இது ஒரு தடைக்கல்லாக மாறி நிற்காது. கண்டிப்பாக போராட்டம் தொடர்த்தான் போகிறது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கண்டிப்பாக அவர்களுடைய தோல்வியை சந்திக்கத்தான் போகிறார்கள். ஒரு வருடத்தை தாண்டியும் அவர்களால் இன்னும் காசாவிலேயே ஜெயிக்க முடியாத போது, தலைவர்களை கொள்வதால் மாத்திரம் லெபனானிலே அவர்கள் ஜெயித்துவிட முடியாது. 2000 இதைவிட பாரிய யுத்தத்தை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஹசன் நசுருல்லாவுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தியை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். நேற்று வரைக்கும், நேற்றிலிருந்து கடந்த
ஒரு சில மணி நேரங்கள் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை. அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகுதான் நாமும் கூற முடியும் என்கிற அடிப்படையில் இப்பொழுது அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவருடைய மரணம் உண்மையானது நடந்துதான் இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் போதுமானவன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற அத்தனை தரப்பாருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன். இரவு நேர மேலதிக அப்டேட்டில் இணைந்திருங்கள். மேலதிகமான பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வாஹர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.